வெல்கம் டு செல்விஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு துவரம்பருப்பு போட்டு, மூணு பூண்டு பல், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக ப்ரெஷர் பண்ணி குக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அது வெந்ததுக்கப்புறம் காக்கில் கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருப்பாயிரும். வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, புளி தண்ணி கொஞ்சம், மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. ஒரு வாணலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட தக்காளியை கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இதில் கத்திரிக்காய் சாம்பார் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு முள்ளங்கி சாம்பார் வைக்கணும்னா முள்ளங்கி இதே போல் நல்லா வதக்கிட்டு வச்சோம்னா இந்த முள்ளங்கி வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும், சாம்பார் வாசமாக இருக்கும். கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கல்லுப்பையும் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப கொழகொழான்ட்டு நல்லா இருக்காது, வாசமே இருக்காது. வெறும் மிளகாத்தூள் போட்டு இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும் சாம்பார். கரைச்சி வச்ச புளித்தண்ணியும் அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கணும்ல, அதுக்குள்ளே அப்படியே இந்த காயெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு விசில் விட்டோம்னா போதும். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. திக்காக வேணால் திக்காக இருக்கட்டும், இல்லை தண்ணியாக தான் சாம்பார் பிடிக்கும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விடுங்க போதும். வெண்டைக்காய் சாம்பார் இதே போல் தான் வைக்கலாம். வெண்டைக்காய் குழஞ்சிரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும், அதனால் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் லைட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப குழையாமல் இருக்கும். அதான் விசில் விட்டு அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் இந்த ப்ரெஷரை இது போல் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் ரொம்ப குழையாமல் இருக்கும். அடுப்பில் இருக்கும்போதே விசிலை எடுத்து விடாதீங்க. ஒரு கரண்டியில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சீரகம் ரெண்டு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் தேவையான அளவு அதோடு சேர்த்துக்கணும். இதெல்லாம் தாளித்து சாம்பாரில் ஊற்ற போகிறோம்.
பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டு கருவேப்பிலை போடுங்க. ஆனில் இருக்கும்போது கருவேப்பிலையை சேர்க்காதீங்க, திடீர் ஃபயர் ஆகும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அருமையான சாம்பார் ரெடி ஆயிரும். இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு உண்டான சாம்பார். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.